நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை காலமாக இருக்குங்க, நிறைய வெள்ளம் சென்னை முக்கியமான இடங்களில். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்கள முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பாதுகாப்பில் வெளியே கூட்டிகிட்டு போங்க. மின் ஒயர்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் சரிஞ்சு இதாக இருந்திருக்கும். அந்த மின் தண்ணியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். அதே மாதிரி சுவிட்சு ஆன் பண்ணுறது அந்த மாதிரி சமயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருங்க. தண்ணியை வந்து காய்ச்சி குடிங்க. ராகு சம்மந்த மீனத்தில் ராகு இருக்காரு. அப்போ தண்ணீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தண்ணீரால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு கோச்சார ரீதியாக. அதனால் தண்ணியில் எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கவனமாக இருந்துக்கணும். தண்ணி நல்லா காய்ச்சி ஆரம்பித்து குடிங்க, உடல்நிலைக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் பெயர்ச்சி பலன்கள், சூரிய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் வரிசையாக நம்ம பலன்களை பார்க்கலாங்க. இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்தில் மேஷத்தில் குருவும் வந்து கன்னியில் வந்துட்டு கேதுவும், துலாமில் சுக்கரன் ஆட்சி பெற்றும், அதே மாதிரி செவ்வாய் விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றும், தனுசில் வந்து சூரியன் புதனும், மகரத்தில் வந்து சந்திரனும், 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் சனி ஆட்சி பெற்றும், 12ஆம் இடமான மீனத்தில் ராகுவும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினோட கிரக அமைப்புகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வாய் பகவானுங்க. இது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடாக அமைகிறது. சரராசி. ஒரு ஆன்மா வந்து இந்த ஜென்மத்தில் வந்து உயிர் பெறணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தோட தயவு வேணும். ஒரு உயிர் அதன் வழியாக தான் பிறப்பெடுக்குது. பிறப்பெடுக்கிறதுக்கான ஒரு கதவு, மூல வாயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். அப்புறம் இந்த மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இருக்குது, கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த மேஷராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குரு வந்துட்டு ராசியிலேயே இருக்கிறனால இந்த சூரிய பெயர்ச்சி பலனில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்தவங்க யாராவது உங்ககிட்ட வழிகாட்டணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பீர்கள். வழிகாட்டக்கூடிய குணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த சமயத்தில் யாராவது வழிகாட்டணும்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுங்கள். அது உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பார்க்குறாரு. அதனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். கோபம் வந்து கொஞ்சம் வரும். அந்த கோபத்தை வந்துட்டு நீங்கள் இயற்கையாகவே கொஞ்சம் செவ்வாய் ராசினால் உங்களுக்குள்ளே ஒரு வேகம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் செவ்வாய் பார்க்குறனால கொஞ்சம் வார்த்தைகளில் சூடு அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் இரண்டு பேர்த்தோட பார்வையுங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. மூன்றாம் இடம் உயர்ச்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், உபஜய ஸ்தானம் இப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ உங்களோட இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது வந்து விலகும். உட்காந்து மனசை விட்டு பேசுங்க. பேசுனீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு உங்களோட உறவு முறை ரொம்ப சுமூகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து சூரியன் புதன் சேர்க்கை, அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சமயத்தில் அப்ரோச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா சூரியன் போய் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் முயற்சிகள் அரசாங்க சம்மந்தப்பட்டு, அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டு முயற்சி பண்ணீங்க, போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. டாக்குமெண்ட் பிரச்சனை, கவர்மெண்ட்டில் நிறைய டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குங்க. ஆனால் அது வில்லங்கங்கள் இருக்குது, நிலம் வாங்கணும், அதுக்கெல்லாம் நிறையா பார்த்தா வில்லங்கங்கள் இருக்குது. அதுக்கான விஷயம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் மூவ் பண்ணும்போது எங்களுக்கு சரியாக பாஸ் கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தை பயன்படுத்திக்கோங்க.
இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான பலன் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடம். நான்காம் இடம் அப்படின்னா தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு நாலாம் இடம், உங்களுக்கும் நாலாம் இடமான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தன் சொந்த வீட்டையே பார்க்குறார். அப்போ உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் இந்த மாதம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அம்மாவால் உங்களுக்கு நன்மை, அம்மாவளி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு, இல்லை அம்மாவுக்கு இவ்வளோ நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம். அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு, அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான மாதமாக இது இருக்குது. கூடவே சனி இருக்கிறனால சனியை சரியான முறையில் வழிபட்டு சனிக்குரிய தானமான கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்காக ட்ரீட்மெண்ட் போனீங்க அப்படின்னா கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குரு பார்க்குறனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறனால வீடு வண்டி வாகனமான இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு கட்டுறதுக்கு, ஒரு வண்டி வாங்கிறதுக்கு, பழசை கொடுத்துட்டு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குங்க. அடுத்து ஆறாம் இடம். ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது வரக்கூடிய கேது இருக்கிற இடத்த என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா சுருக்குவார். அப்போ உங்களுக்கு உடல்நிலையில் இதுக்கு முன்னாடி ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அது வந்து இப்போ ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி உங்களுக்கு அது சரியாகும். ஆனால் நீங்கள் உணவு சாப்பிடும்போது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. லேடிஸாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு, அப்படி ஜீரண கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அதுவும் மழைக்காலம்னால கொஞ்சம் கவனமாக நல்ல ஒரு சத்தான ஆகாரமாக இன்ஃபெக்ஷன் ஆகாத மாதிரியான உணவாக பார்த்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருக்கார். அது வந்து ஏழாம் இடத்து மேஷத்துலேருந்து குரு பார்க்குறாரு. குரு சுக்கிரன் பார்வை நல்ல விஷயம். கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவீங்க. ஒரு சில சமயங்களில் ஏன்னா ரெண்டும் ஒரு சின்ன பகைங்கிறதுனால ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும், சிக்கல்கள் வரும். அப்போ எதாக இருந்தாலும் உட்காந்து பேசி நீங்கள் தீர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு அந்யோன்யமான மாதமாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறனால தடைப்பட்டு வந்த திருமணம் இந்த மாதத்தில் முடிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் மார்கழி மாதமாக இருக்குது, திருமணம் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு, ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து சாதகமாக இருக்குங்க. அப்புறம் செவ்வாய் அம்னே எடுத்துக்கிட்டோம்னா எட்டாம் இடம். எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. சகோதரரோட ஆயில் வந்துட்டு நல்லபடியாக இருக்கும். அது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது, நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது, ஆயுத தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் இருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதாவது ஒன்பதாம் இடம் அப்படின்னா தந்தைக்கான ஸ்தானம், ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ சூரியன் தந்தைக்கான கிரகம் அங்கேயே புதனோடு சேர்ந்து இருக்கும்போது தந்தையின் பூர்வீக வழி சம்மந்தப்பட்ட சொத்துக்கான டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அது தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தந்தைக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது நீங்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு, தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு. சூரியன் புதன் நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இதன் மூலியமாக கிடைக்குதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம். உங்களுக்கும் பத்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா அது சந்திரன் உட்காந்துருக்காங்க. மகர வீடு சந்திரன் உட்காந்துருக்காங்க. பத்தாம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ஹோட்டல் தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பேக்கரி வச்சுருக்கோம், அது நீர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கும், ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்,
வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானத்தில் புதன் இருக்கனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களாட்டுக்கும், பத்திரிகை துறை மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 11 சனி, சனிக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11 இடம். இங்கே செவ்வாயோட பார்வையும் இருக்குது. இது வந்து சனியின் மூலியமாக சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு வந்து ஒரு அசர்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய லாபத்தை முடிஞ்ச வரைக்கும் சொத்தாகவோ இல்லை ஒரு சேமிப்பாகவோ மாற்றிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஆனால் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்களும் பயணப்படும் போது முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12 இடத்தில் ராகு இருக்கார். 12 இடம் மீனம், மீனத்தில் ராகு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இன்னும் 1.5 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படின்னு நல்லாவே இருக்குது. ஆனால் மீனத்தில் ராகு இருக்கிறது ரொம்ப கவனங்க. அதாவது மழை வெள்ளம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம், கடலை குறிக்கக்கூடிய இடம். அப்போ கடல் மீன்கள் பண்ண மீனராசி, அதனால் மீன் உணவு சாப்பிட்றவங்க கரெக்டான மீன் தானா, இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீனா, அந்த மாதிரி பார்த்து சாப்பிடுங்க. இல்லைன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு உடல் தொந்தரவு, 12 இடம் மருத்துவ செலவு, உங்களுக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான்வெஜ் சாப்பிட்றவங்க, குறிப்பாக மீன் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, அரசாங்கத்தினால ஏதாவது உங்களுக்கு ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி குருவிற்கு கொண்டக்கடலை மாலை போடுறது ரொம்ப சிறப்பு, ஏன்னா உங்கள் ராசியிலே குரு இருக்கார். அடுத்து ராகு 12 இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அப்படி இருக்கிறவங்க உளுந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் தர்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவியை பண்ணுறது நல்லதுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தாங்க. உங்கள் ராசிக்கு இப்போ உங்கள் லக்னத்துக்கு என்ன என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார கிரகங்கள் இருக்குது, ராகு பெயர்ச்சி எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, இந்த 2024 வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் நம்ம கற்றுத்தரப்படுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.